எல்லோருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்காரர்களோட குணாதிசயம் எப்படி இருக்க போகிறது, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்திரம் 2, 3, 4 பாதம் மற்றும் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி புதன். கன்னிராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல அமையும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசி பிறகு செயல்படுவாங்க. உழைப்பை அதிகம் விரும்புவாங்க. பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் கோபப்படுவாங்க. இவர்கள் எதையும் மறக்கவே மாட்டாங்க. அதிகம் ஞாபக சக்தி உடையவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இவர்களுக்கு உணவு சாப்பிடுவது அதிகமாக விரும்புவாங்க. புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவாங்க. இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்களின் பேச்சில் அதிக நகைச்சுவை தான் கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவரை ஏமாற்றுவது கடினம். இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பாங்க. இவர்களுக்கு நடக்கும் பொழுது அதிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பாங்க. மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவாங்க. எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் இருக்கும். இவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க. இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திட முடியாது. இவர்கள் அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கு. இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட கிழமை புதன் சனி. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. ராசி சக்கரத்தில் 6வது இடத்துல அமர்ந்திருக்கின்ற கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புதன் கிரகத்தின் உச்சமாச்சி என்பவற்றை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் இயற்கையாகவே புத்தி சாதுரியம் உடையவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் புத்திசாலித்தனமாக தீர்வு காண்பாங்க. எப்பொழுதும் சாமர்த்தியமாகவும் சமயோதியமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. மாற்றுத்திறமையாகவும் தந்திரமாகவும் செயல்படுத்துவதில் வல்லவர்கள். குடும்ப சூழ்நிலைகளில் தொழில் நிலையங்களில் மற்றவர்களை சாமர்த்தியமாக பேசி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விடுவாங்க. அதே சமயம் இவர்களால் பல விடயங்களுக்கு இழுவாக சாதித்து விடுவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. மற்றவர்களுடன் நன்றாக அனுசரித்து பழகக்கூடியவர்கள் அத்தோடு பேச்சு திறனால் காரியங்களை இலகுவாக சாதித்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் புத்திர பாக்கியம் இவர்களுக்கு அளவாக காணப்படும். குடும்பங்களை பல்வேறான சிக்கல்கள் தோன்றினாலும் கூட அவற்றை தைரியமாக சமாளித்து தங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பாங்க. சிக்கலான அமைந்த வாழ்வை கூட சிறப்பாக மாற்றும் திறமை படைத்தவர்கள். காதல் என்னவென்ற வகையில் அறிந்தவர்களாக இவர்கள் அதிகம் விரும்புவாங்க. அதே போல் எந்த ஒரு விதத்தையும் இவர்கள் சாதுரியமாக செய்து முடிப்பாங்க. கணித அறிவியலில் வல்லுநராக இவர்கள் புத்தகங்களை கூட எழுதி வெளியிடும் திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் சித்திரம் முதலான கலைத்துறைகளில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. பொதுவாக இவர்கள் எப்பொழுதுமே நகைச்சுவை உணர்வுடன் பேசுவாங்க. இவர்களது திறமை கண்டு பிறர் பொறாமை கொள்ளும் அளவிற்கு இவர்கள் தமது வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்க. பண விஷயத்தில் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் அதிகம் செலவிடுவதை இவர்கள் விரும்புவாங்க. உழைப்பு என்னும் வகையில் நன்றாக சம்பாதித்து ஆற்றல் உடையவர்களாக இவர்கள் விளங்கினாலும் சில அதிக செலவினங்களால் சரிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக லட்சணமாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் மந்தமாகவும் காணப்படுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரரை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசிக்காரரை கன்னி ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இதனால் இவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலையிலும் உறுதுணையாக இருப்பாங்க. கன்னி லக்னம் 7 உச்சம் அதனால் திருமணமான பிறகு நினைத்தது எல்லாம் நடக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வியாபாரம் செய்வது, வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக நடைபெறும். கன்னி ராசிக்காரர்களுக்கு லக்ன ராசியின் மாமனார் வீட்டிற்கு அருகில் விளையாட்டு மைதானம், சிறுவர் பள்ளி அல்லது கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியில் சிலர் மாமனார் வீடு கடல் பகுதிகளில் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு மாமனார் சற்று விகழியாகவும் சிலர் மிக புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. மாமனார் அதற்கு எதிர்மறையாக கோபக்காரராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ராசிக்காரர்கள் கலஸ்தர வீடு கால புருஷ தத்துவத்தின்படி 12 வீடு. அதனால் இவரின் மனைவி நன்றாக பயணம் செய்யும் ஆவல், நன்றாக செலவு செய்யும் ஆசை, அது மட்டும் இல்லாமல் தூங்குவதற்கு விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியை போலவே கன்னி ராசிக்கும் புதனே அதிபதி. மிதுன ராசியின் எதிரில் பட்டுப்படாமல் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னி ராசி அன்பர்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியில் உச்சம் அடைகிறது. இதனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரித்து தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகிடம் சூட்டிக் கொள்வீங்க. உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் வெளிச்சத்துக்கு வராத ஆவணங்களை தட்டி போய் கேட்பீங்க. பிறரிடம் வேலை செய்வதிலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் விரும்புவீங்க. பணம் குறைவே கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையே செய்வோம் என்று விரும்புவீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு 2 இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11 இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு குறைவே இருக்கும். கன்னி ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். கோபம் வந்தால் கூட வந்த உடனே மறந்து விடுவாங்க. ஆனால் இதனால் சில நட்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் அப்படின்னு பார்த்தா அகோர மூர்த்திகளை தரிசிக்க வேண்டும். புதனுக்கு வித்யா பாலகத்தையும் ஞான பலத்தையும் அருளையும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாலை நீங்கள் வணங்கி வாருங்கள். அகிலத்தை அசைக்கும் ஈசனான இத்தலத்தின் தலைவனான கடவுளை நீங்கள் வழிபட்டா உங்கள் வாழ்வியில் வெற்றி நடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் சற்று குறைவான தோற்றத்தை கொண்டவர்கள். கம்பீரம் கலந்த வேகமான கைகளை அசைக்காத நடை உடையவர்கள். உறுதியான பார்வை கொண்டவர்கள். அகலமான நெற்றியும் அடர்ந்த புருவமும் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இவர்கள் கூர்மையான பார்வையும் தடித்த முகமும் விரிந்த உதடும் நேரான பற்கள் உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள். எதற்காகவும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. தன்னை அண்டி வருபவர்களை ஆதரிப்பாங்க. சுயநலத்துடன் கூடிய பொதுநலம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத இயல்பு இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. வேகமாக செயல்பட்டாலும் விவேகத்துடன் செயல்படுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.